இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போட்டோ எடிட்டிங் பண்ற வேலைக்கு தான் வந்து ஆட்களை வந்து தேர்வு பண்றாங்க. உங்களுக்கு இமேஜ் வந்து நல்லா எடிட் பண்ண தெரியும் அப்படின்னா தாராளமா இந்த போஸ்ட்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய போட்டோ பாத்தீங்கன்னா அவங்க வீடியோல வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைய வந்து உங்களுக்கு சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 30,000 ஒரு 20,000 ஒரு 30,000 கிட்டக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு இதில் ஏர்ன் பண்ணலாம். முழுக்க முழுக்க வீட்டிலருந்தே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இது பியூர்லி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்லை டிகிரி முடிக்காமல் கூட இருக்கலாம். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 12th முடித்தவங்க இந்த நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டிலருந்தே இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த ஜாப் பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்தியன் கம்பெனிகிட்டருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. முக்கியமாக இவங்க எந்த மாதிரி ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னா, ரிசர்ச்சர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், அனிமேட்டர், டிசைனர், காப்பி ரைட்டர், மார்க்கெட்டர்னு சொல்லிட்டு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தேர்வு பண்ணுவாங்க. தற்பொழுது வந்து இமேஜ் எடிட்டிங் பண்ணுறவங்கள வந்து தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 500 கம்பெனி கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்காங்க. முக்கியமாக வந்து மைக்ரோசாஃப்ட், மெர்க் பெஞ்ச் அப்படிங்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கிளைண்ட்டாக தான் இருக்காங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் எந்தெந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவை, எந்தெந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவை, எந்த நாலேஜ் இருந்தால் அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமாக எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. எடிட்டிங் பண்ணணும்னா எந்த மாதிரியான எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2D மோஷன் கிராஃபிக் ஆர்டிஸ்ட், கேரக்டர் அனிமேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும். அது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ல நீங்க பண்ணாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்க பண்ணாலும் சரி, கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து தேவைப்படுறாங்க. தற்பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து 2D அனிமேட்டர் தான் தேவைப்படுறாங்க. ஷார்ட் ப்ராடக்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க. இவங்களுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்லிமிட்டெட் கண்டென்ட் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா புனேல இருக்குது. இந்த ஜாப் அப்படிங்கிறது பெர்மனன்ட்லி ரிமோட்னு சொல்லியிருக்காங்க. பெர்மனன்ட்லி ரிமோட்னா நீங்கள் முழுக்க முழுக்க வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி. இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட் நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் 2D அனிமேட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் கேரக்டர் அனிமேஷன் தெரியணும். இந்த மூணு வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மோஷன் கிராஃபிக்ஸ் பற்றின ஒரு நாலேஜ் இருக்கணும். ஃபோட்டோஷாப், பேசிக் ஃபோட்டோஷாப் உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைனர் வீடியோ ஏதாவது உங்களுக்கு மேக் பண்ண தெரியும் அப்படின்னாலும் ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மோஷன் கிராஃபிக் ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் மோஷன் டிசைனர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். தற்பொழுது வந்து மோஷன் டிசைனர் அல்லது வந்து 2D அனிமேட்டர் இதுக்கு தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ எடிட்டிங், இமேஜ் எடிட்டிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த வீடியோ எடிட்டிங்கில் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க. அதை வளர்த்துட்டு நீங்கள் வீட்டிலருந்தே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஏர்ன் பண்ணலாம்.